மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். இப்ப நீங்க சாதாரணமா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, கார்ல போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்ல இருக்கக்கூடிய டிராபிக்ல யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்நியனா மாறி உலகத்திலேயே ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஒரு அழகான ஒரு கோட்ஸ் ரமணர் சொல்றாரு, மனம் ஒரு நல்ல வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமான் அப்படின்றார். ஒருத்தன் கோபமா இருக்கும்போது அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செஞ்சுச்சுன்னா ஒருத்தன் கோபமாவே ஆக மாட்டாங்க. வாழ்க்கை என்ற பயணத்தை அறிவு கொண்டு சிந்திக்கும் போது இந்த வாழ்க்கை பயணம் வெற்றி அடைகிறது. அனைவருக்கும் இனிய வணக்கம். இது டைம் டிராவல், நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் ஒரு அழகான ஒரு பயணத்துடனும் அப்படியே ஒரு நிதர்சனமாக ரசிக்கக்கூடிய சிந்தனை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னே சொல்லலாம். சார், நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் முதற்கொண்டு பார்க்கக்கூடிய காட்சிகள் இருந்து கேட்கக்கூடிய பாடல்கள் இருந்து நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போங்க. அன்னியன் ஒரு படம், இந்த அன்னியன் படத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சாதுவான ஒரு அம்பியா இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு ரொமான்டிக் ஹீரோவா ரமவா மாறுவாரு, திடீர்னு கொலை செய்யக்கூடிய அந்நியனா மாறிடுவாரு. இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு வந்து அவரு ஏதோ ஒரு மனரீதியான பாதிப்புக்கு உள்ளானவர் அப்படின்னு அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. மல்டிபிள் பெர்சனாலிட்டி டிசார்டர். சார், நிறைய பேருக்கு இந்த வியாதி இருக்கு சார், பெர்சன்டேஜ் மட்டும்தான் மாற்றம். இப்ப நீங்க சாதாரணமா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, கார்ல போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்ல இருக்கக்கூடிய டிராபிக்ல யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்நியனா மாறி உலகத்திலேயே ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா? இவனாடா இப்படி பேசுறது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஏன்பா மாறுபடுது அப்படின்னா மூளையில மூன்று விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். அது என்ன சார், கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் அப்படின்னா இப்ப நம்ம இயல்பா இப்படி பேசுறோம்ல, இப்ப பேசுறோம்ல, இது வந்து கான்சியஸ் மைண்ட். நமக்கு தெரியாம நம்ம மனதுல ஆள் மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மையும் அறியாம உடனே வெளியே வருது இல்ல. இப்ப காலம் மிதிச்சுட்டா உடனே கத்துறதா இருக்கட்டும், அல்லது கூட்டத்துல யாராவது இடிச்சுட்டா அவங்க மேல காட்டக்கூடிய ரியாக்ஷனா இருக்கட்டும், அல்லது கார்ல போகும்போது யாரையாவது திட்டுறதாக இருக்கட்டும், இப்படியாக நம்மை அறியாமல் நமக்குள்ள வரக்கூடியது சப்கான்சியஸ் மைண்ட், மனதில் இருக்கக்கூடிய கூர்வையிலிருந்து வருதுன்னு சொல்றாங்க. மூன்றாவது அன்கான்சியஸ், அன்கான்சியஸ் நம்ம தூக்கத்து நிலையிலயோ மயக்க நிலையிலயோ பேசக்கூடிய வார்த்தைகள் அன்கான்சியஸ்ன்னு சொல்லலாம். இப்ப இந்த மனம் இருக்கு இல்லையா, ஒரு அழகான ஒரு கோட்ஸ் ரமணர் சொல்றாரு, மனம் ஒரு நல்ல வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமான் அப்படின்றாரு. அது என்ன சார் மோசமான எஜமான்னா, நீங்க ஒரு டெசிஷன் மேக் பண்ணும்போது அறிவு சார்ந்த டெசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த முடிவு சரியான முடிவா இருக்கும். மனம் சார்ந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா, மனம் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது அந்த முடிவுகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உணர்வுகள் மேலோங்கும் போது அறிவு குறையும், அறிவு மேலோங்கும் போது உணர்வு குறையும். எப்படி? ஒருத்தன் கோபமா இருக்கும் போது அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செஞ்சிச்சுன்னா ஒருத்தன் கோபமாவே ஆக மாட்டாங்க. ஒரு குரு ஒரு ஊருக்கு வராரு, அவர் வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே சொல்றாரு. ஒரு பையன் யோசிக்கிறான், இந்த குருவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறான், பிடிச்சு அந்த குரு முன்னாடி போய் நீட்டுறான், குருவே இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இறந்துருச்சான்னு கேட்கிறான். இப்ப அவனுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, அவர் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாருன்னா கையை திறந்து விட்டோம்னா அந்த பட்டாம்பூச்சி பறந்துடும், இல்ல அந்த பட்டாம்பூச்சி உயிரோட தான் இருக்குன்னு சொன்னாருன்னா ஒரே அமுக்கு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடலாம், எப்படியாவது அந்த குருவை தோக்கடிக்கணும்ன்றதான் அவனுடைய நினைப்பு. இப்ப அந்த குரு சொல்றாரு, இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறப்பதும் உன் கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது. அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதும் இறக்கிறதும் உன் கையில இருக்குப்பான்னாரு. மனம் அந்த பட்டாம்பூச்சி போலதான், அது உயிரோடு இருப்பதும் இறப்பதும் நம் கையில இருக்கு. மனதை இலகுவா விட்டோம்னா பறந்து போயிடும், இறுக்கி பிடிச்சோன்னா இறந்து போயிடும். மனதை அதன் நிலையில் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்க ஒருத்த இளம் துறவி, அவருக்கு என்ன ஆசைன்னா எல்லாரும் கண்ணை திறந்துக்கிட்டு, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றாங்க, நம்ம ஏன் கண்ணை திறந்துக்கிட்டே தியானம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காரு. கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்றோம், நம்ம மனதை நம்ம அடக்குறோம். கண்ணை திறந்திருந்தாலும் கூட மனதை அடக்கணும். முத நாள் போய் உட்காந்தாரு, ஒரு 10 மணி 10:30 இருக்கும், மனசுல எல்லாம் கடவுள் இருந்தாரு.
தியானம் பண்ணணும், மனசுலலாம் கடவுள் இருக்கார். கரெக்டாக ஒரு 10:30 ஆனோனையும் ஒரு இளம் பெண் அந்த வழியை அப்படியே கடந்து போகிறாங்க. இவருக்கு மனசுலலாம் கடவுள் இருக்காரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே கண்ணு மட்டும் அந்த பொண்ணு முன்னாடியே போய் வீட்டில் விட்டுட்டு வந்துருச்சு. இப்போ இவர் ஒரு துறவி, மறுநாள் யோசிக்கிறார், என்னடா இது, இதை போய் பண்ணலாமா அப்படின்னு கரெக்டாக 10:30 ஆகிருக்கு. தியானம் பண்ணணும்னு உட்காந்தாரு. இன்றைக்கி கண்ணை மூடிக்கிட்டாரு, கண்ணை மூடிக்கிறோம் அப்படின்னு கண்ணை ஒரு துணியை வச்சே கட்டிக்கிட்டாரு. கண்ணை மூடிட்டு கரெக்டாக 10:30 ஆச்சு. சல் 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 கால் கொழுச்சு சத்தம். இப்போ காது கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துச்சு. ரெண்டாவது நாள் பார்த்தாரு, காதை ரெண்டு பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டாரு, போய் உட்காந்தாரு. கரெக்டாக 10:30 ஆச்சு. இப்போ கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மல்லிகைப்பூ ஸ்மெல் மூக்கில், மல்லிகைப்பூ ஸ்மெல். இப்போ இந்த மூக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துச்சு. மூணாவது நாள், இப்போ நாலாவது நாள் பார்த்தாரு, ஐயோ நம்ம மனசு வந்து கடவுள்கிட்ட போக மாட்டேங்குது அப்படின்னு நாலாவது நாள் தியானத்துக்கு உட்காரும் போது ஒரு கோணி பை எடுத்து கட்டிக்கிட்டார். உடம்பு முழுக்க கட்டிக்கிட்டு, அதை தலை முழுக்க கட்டிட்டு, இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணியே தீர்றோம்டான்னு உட்காந்துருக்காரு. இப்போ கரெக்டாக 10:30 ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கொலுசு சத்தத்தை கேட்கல, மூக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்ல காட்டல. கரெக்டாக 10:30 ஆனோடனே மனசு சொல்லிச்சான், இன்னும் அந்த பொண்ணை காணாம 10:30 ஆயிடுச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணுமே அப்படின்னு. இவர் எங்கிருந்து தியானத்தை பண்றது கரெக்டா? அப்ப எதை அடக்கினாலும் மனதை அடக்க நினைத்தால் அது அலைப்பாயும், அறிய நினைத்தால் அடங்கும்ன்றாருங்க ரமணர். அது என்னப்பா அப்படின்னு அதை யோசிச்சோம்னா அது தானா அடங்குமே தவிர, மனம் ஒரு நல்ல வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமான். ஒரு ஃப்ளைட்டுங்க, அந்த ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு மனித குரங்கு மட்டும் அந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிச்சிருச்சு. இப்போ இந்த மனித குரங்கு கிட்ட கேட்குறாங்க, இந்த ஃப்ளைட் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. பயணியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பயணிகர்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, பைலட் என்ன பண்ணாரு, பைலட் வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாரு, அப்படி காட்டுது, குடிச்சிக்கிட்டு இருந்தாரு. கோ அசிஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நான் தான் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சான், நான் தான் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ அதனால தான் நான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கேன். நம்மளுடைய வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தை மனம் என்கிற இந்த குரங்கின் கைகளில் கொடுத்தால் அது விமானத்தை எப்படி விபத்துக்கு உள்ளாக்கியதோ அப்படியான விபத்துக்கு உள்ளாக்கும். வாழ்க்கை என்ற பயணத்தை அறிவு கொண்டு சிந்திக்கும் போது இந்த வாழ்க்கை பயணம் வெற்றி அடைகிறது. நன்றி, வணக்கம். ப்ராப்ளம் எல்லாம் பாசிட்டிவிட்டியா மாத்திர கதைகளை சைக்கிள்ல டிராவல் பண்ணி சொல்லும் டைம் டிராவல். இதன் முழு வீடியோவை BS Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள். பிளாக் ஷேப்ஸ் எக்ஸ்பிரஸ் மார்னிங், திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணிக்கு உங்கள் சித்திரம் டிவி மற்றும் BS Value OTT ஆப்பில்.